Welcome to Sarsu Samuel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? முறுக்கு தான் செய்ய போறேங்க. நான் வந்து தீபாவளிக்கு நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு கொடுத்துர்க்கேன். இருந்தாலும் எங்க ஊர் முறுக்கு இது வந்து எங்க ஊர்ல ரொம்பவே ஸ்பெஷல்ங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? நாங்க வந்து புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை மாவு சேர்த்து தான் இந்த முறுக்கு செய்வோம். இந்த முறுக்கு நான் நிறைய முறை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். திருவாரூர் அக்கா வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க, அம்மா வந்து அளவு சொல்லி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அப்புறம் நான் இப்ப ஆடி பதினெட்டுக்கு கூட செஞ்சு காட்டினேன். எத்தனை முறை செஞ்சாலுமே தீபாவளிக்கு நம்ம ஊர் முறுக்கு செய்யறது நம்மளுடைய பாரம்பரியம் இல்லைங்களா? அதனால இன்னைக்கு நான் முறுக்கு தான் செய்ய போறேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும். காரைக்குடி அப்படின்னு நினைச்சாலே தேன்குழல் முறுக்கு தான் நமக்கு ஞாபகம் வரும். அது மாதிரி எங்க ஊர் கொங்கு தேச முறுக்கு அப்படின்னு நினைச்சாலே இந்த புழுங்கல் அரிசி முறுக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு தீபாவளிக்கு எங்க வீட்டுல முறுக்கு செய்ய போறோம். வாங்க, அந்த முறுக்கு எப்படி செய்யறது, என்னென்ன அளவுகள் தேவை இதெல்லாமே பாத்துடலாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற புழுங்கல் அரிசி முறுக்குக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாங்க. புழுங்கல் அரிசிங்க, இது வந்து 5/20 அரிசி, இட்லி அரிசின்னு கூட சொல்லலாம். இதை இந்த மாதிரி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேங்க. நான் வந்து இப்போ 1 கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த புழுங்கல் அரிசியை நம்ம 1-2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் ஊற வச்சாலும் தப்பில்லை. நல்லா ஊறுனா மாவு வந்து சீக்கிரமாக நைஸாக அரைப்பட்டுரும். நான் கிரைண்டரில் தான் சேர்த்து இன்றைக்கி அரைக்க போகிறேன். இனிமேல் தான் ஊற வைக்க போகிறேங்க. இந்த பொட்டுக்கடலையை நம்ம மிக்சியில் அரைச்சி சளிச்சு மாவாக எடுத்துக்கலாங்க. மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 15 மிளகாய் சேர்க்கலாம். 2 கிலோ அரிசிக்கு 30 மிளகாய் சேர்க்கலாம். உங்கள் மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் குறைச்சே சேர்த்துக்குங்க. வெண்ணெய் வந்து 1 கிலோவுக்கு 75 கிராம் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்து நம்ம முறுக்கு சுடுறதுக்கு காய வச்சுருக்க எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் 1 கிலோவுக்கு ஊற்றிக்கலாங்க. எள்ளு தேவைக்கு சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் ஓமம் சேர்ப்பீங்க, ஓமம் விருப்பப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இல்லை எள்ளு ஓமம் ரெண்டுமே கொஞ்சம் கலந்து போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்குங்க. அப்புறம் சுடுறதுக்கு தேவையான எண்ணெய். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க. பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மிளகாயை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊறின அரிசியோட நம்ம சேர்த்து அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுருங்க. இப்போ அரிசிக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ அரிசியை ஒரு முறை கல்நீர் பிடிச்சிட்டு நான் வந்து ஊற வச்சுட்டேங்க. இது ஊறினதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம நல்லா களைஞ்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் பொட்டுக்கடலையும் மாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவு அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி 3 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா களைஞ்சாச்சு. இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி மிளகாயை நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுருங்க. அப்போ தான் மிக்சி ஜாரில் சேர்த்தாலுமே இந்த மாதிரி அரைப்படும். இப்போ நம்ம அரிசி களைஞ்சி கிரைண்டரில் சேர்த்தாச்சுங்க. அதுலேயே இப்போ இந்த மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நமக்கு வந்து மிளகாய் திப்பியே இல்லாமல் நல்லா அரைப்பட்டுருங்க. அரிசி அரைப்படுறதுக்குள்ளே இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அரைச்சிக்கணும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 படி போட்டிருக்கேன் அரிசி மட்டுமே. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ பொட்டுக்கடலையும் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஆனாலும் இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ சளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து குருணைகள்லாம் கொஞ்சம் வரும். அதனால் வந்து எப்பயுமே பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலை வந்து நான் 1 கிலோவுக்கு 1/2 கிலோ சொன்னேன். நம்ம வந்து தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு அரிசி வந்து பொட்டுக்கடலை மாவு அதிகமாக இழுக்கும். அதனால் நான் தேவைக்கு பார்த்துட்டு போட்டுக்க போகிறேன். இப்போ அரிசியெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ வந்து எள்ளு கூட சேர்த்துக்கிட்டேங்க. எள்ளு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். பொட்டுக்கடலை வந்து 1/2 கிலோ அரைச்சதில் 400 கிராம் மட்டுமே சேர்த்துருக்கேன். வெண்ணெய் அதே போல் 75 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம வெண்ணெய் சேர்த்தாலுமே நம்ம கொஞ்சம் வந்து நல்ல காய வச்ச எண்ணெய் சேர்த்து சுட்டாதான் முறுக்கு நல்லா பொறுப்பொறுப்பாக வரும். நான் வந்து இப்போ உங்களுக்கு 1 கிலோவுக்கு தான் அளவு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டு பிசையிறேன். 400 கிராம் அளவுக்கு 1 கிலோவுக்கு பொட்டுக்கடலை அளவு எடுத்து நான் 2 படிக்கு இப்போ தேவையான பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு மீதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சேர்த்து எல்லாத்தையுமா போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ நல்லா 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கிற எண்ணெயை ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி மறுபடியும் இதை நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். முறுக்கச்சிலையுமே இந்த மாதிரி முறுக்கச்சிலையும் தடவிட்டால் தான் ஒட்டாமல் வரும். அந்த ஜல்லிக்கரண்டிலையுமே வந்து தடவிக்கணுங்க. அப்போ தான் வந்து முறுக்கு உள்ளே போடும்போது கரண்டியில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நிதானமாக பக்குவமாக முறுக்கை வந்து புழிஞ்செடுத்து நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் போட்டுக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணுங்க. அடுப்பை குறைச்சி கூட்டவே வேண்டியதில்லை.
இதே மாதிரி சுட்டா முறுக்கு வந்து நின்று வேகுங்க, நல்லா சலசலப்பு அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக முறுக்கு எல்லாமே ஒன்று போல் வரும். அதே மாதிரி பாதி மாவு எடுத்து நாங்கள் தனியாக வச்சிட்டோம், ஏன்னா இதெல்லாம் சுடுறதுக்குள்ளே அப்படியே காஞ்சு போயிடும் அந்த பாதி மாவை. அதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு சுட்டுக்கலான்னு எள்ளு போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து நல்லா மிதந்து வந்ததுக்கப்புறம்தான் நம்ம வந்து பெரட்டி விடணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பக்குவமாக பெரட்டி விட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி செவந்து வந்துடும். அந்த செவந்த முறுக்கு வந்து சலசலப்பை அடங்கிடும் எண்ணெயில். அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நாங்கள் இப்போ ஒரு செட்டு சுட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பற்றலை, கொஞ்சம் பொறுபொறுப்பு பற்றலை, அந்த எடுத்திருந்த பொட்டுக்கடலை மாவையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் எள்ளு மட்டும் போட்டிருந்தோம், கொஞ்சம் வாசம் கம்மியாக இருந்தது, மறுபடியும் கொஞ்சம் ஓமம் போட்டு இந்த மாதிரி பொறுமையாக சுற்றி எல்லா முறுக்கையும் நாங்கள் எடுத்தோங்க. ஒரு சிலர் குண்டரிசி சேர்த்தாங்கன்னா அதுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு கம்மியாக பிடிக்கும், 5-20 அரிசிக்கே அதிகமாக பிடிக்கும், அதனால தான் நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி மறுபடியும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் ஊற்றி தான் நாங்கள் சுட்டோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 முறுக்கை போட்டு பார்க்கும்போது தான் உப்பு காரம் பொறுப்பொறுப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு செஞ்சால் முறுக்கு வந்து கரெக்டான அளவில் வருங்க. இப்போ எங்கள் ஊர் முறுக்கு சுவையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம என்னதான் பலகாரங்கள் நிறைய செஞ்சாலும் இந்த முறுக்கு செய்யலை அப்படின்னா தீபாவளியே வந்து நிறைவடைந்த மாதிரி இருக்காது இல்லைங்களா. அதனால் வந்து எங்கள் ஊர்களில் வந்து எல்லா வீட்லேயுமே இந்த முறுக்கு அதிரசம் லட்டு இந்த மாதிரி பாரம்பரியமான பலகாரங்கள் எல்லாமே இருக்குங்க. இந்த வருஷம் நான் வந்து முறுக்கு லட்டு இதெல்லாம் தான் நான் செய்ய போகிறேங்க. முறுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில். பாருங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல் வந்திருக்கும். அதே மாதிரி ஒரே சைஸில் சுற்றுனா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சென்டரில் வந்து இந்த மாதிரி அடைப்பாக வரணுங்க, அப்போ தான் முறுக்கு ஒன்று போல் வேகும். நாங்கள் வந்து எள்ளு இல்லைன்னா ஓமம் போடுவோம். நான் இன்னைக்கு எள்ளு கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் எல்லாமே போட்டு தான் செஞ்சுருக்கேங்க. ஒரு சிலர் பெருங்காயம் போடுவாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் பெருங்காயமும் இந்த முறுக்குக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த முறுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டினேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் கையில் வச்சு நொறுக்கி காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள் எப்படி நொறுங்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. இன்னைக்கு நான் சொன்ன அளவுகளோட இந்த முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக வருங்க. அப்படி உங்களால் முறுக்கு மாவு இந்த மாதிரி கிரைண்டர்லாம் அரைச்சி எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எங்ககிட்ட சாதாரண முறுக்கு மாவும் இருக்குங்க, தேன்குழல் முறுக்கு மாவும் எங்ககிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. இன்னைக்கு நாங்கள் செஞ்ச முறுக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த தீபாவளி சமயத்தில் எங்கக்கிட்ட முறுக்குமாவும் கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.